வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். தங்கள் உறவுகளை நினைவு கூறுவதை தடுக்க சட்டத்திலிடமில்லை, ஜனாதிபதி அறிவிப்பு. நாகப்பட்டினம் காங்கேசந்துறை கப்பல் சேவை நாளை மீண்டும் ஆரம்பம். இன்றும் பலத்த காற்றுடன் இடியுடன் கூடிய மழை, உயர்ந்தது ஆறுகளின் நீர்மட்டம், வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம். சூடு பிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் ஆரம்பமாகும். மொட்டு கட்சியின் முதலாவது பொதுக்கூட்டம். வடக்கிற்கு விஜயம் செய்ய உள்ள ஜனாதிபதி ரணில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு. மின்கட்டண குறைப்பு சதவீதம் ஜூலை வரவுள்ள அறிவிப்பு. இலங்கையை உலுக்கிய கார் பந்தய விபத்து, சிகிச்சை பெற்று வந்த 16 வயது சிறுமியும் சாவு. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு மதுபான சாலைகள் இறைச்சி கடைகளுக்கு போட்டு. சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். தங்கள் உறவுகளை நினைவேந்தும் உரிமை மக்களுக்கு உண்டு, அதை சட்டத்தாலும் மறுக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஆகிய இருவரிடமும் தொடர்பு கொண்டு பேசிய போதே இதனை கூறியுள்ளார். மேலும் திருகோணமலை, மோதூர், சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியமைக்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்கள் விரைவில் பிணையில் விடுவிக்க வழி செய்யப்படுவார்கள். அது தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைக்க டிரான் அலஸ் உரிய தரப்புகளுக்கு வழிகாட்டல் விடுத்திருக்கிறார் என்றும் இந்த உரையாடல்களின் போது ஜனாதிபதியால் தெரிவிக்க. உயிரிழந்தவர்களுக்காக உறவுகள் நினைவேந்தல் செய்வது அந்த உறவுகள் ஒவ்வொருவரினதும் உரிமை. அதை ஏன் தடை செய்ய போலீசார் முனைகின்றனர் என்பது எனக்கு விளங்கவில்லை என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கேசந்துறை வரையான கப்பல் சேவையை நாளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னதாக குறித்த கப்பல் சேவையை கடந்த 13 தேதி ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. சில சட்ட ரீதியான அனுமதிகள் உள்ளிட்ட காரணங்களால் தாமதம் ஏற்பட்டதுடன் நாளைய தினம் வரையில் அந்த செயல்பாடு பிற்போடப்பட்டுள்ளது. ஏற்கனவே பயணத்தை மேற்கொள்வதற்காக பதிவுகளை மேற்கொண்ட பயணிகள் நாளை அல்லது அதற்கு பின்னர் தாம் விரும்பிய திகதிகளில் பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பதிவினை மேற்கொண்ட பயணிகள் செலுத்திய கட்டணத்தினை முழுமையாக மீளப்பெற விரும்பினால் customer.kr@silentstree.com என்ற மின்னஞ்சல் முகவரியுடன் தொடர்பு கொண்டு கட்டணத்தினை மீளப்பெற முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் சூழவுள்ள பகுதிகளின் கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட தளம்பநிலை காரணமாக மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் பல மாகாணங்களில் பிற்பகல் 1 பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மத்திய சப்ரகம்புவ மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் 100 mm அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் தென் மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20-30 km வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடந்த சில நாட்களாக நிலவும் மழையுடனான காலநிலையை அடுத்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றது. இதனையடுத்து சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்குகளும் பதிவாகியுள்ளன. கழுகங்கை மற்றும் வளவகங்கை ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் எச்சரிக்கை மட்டத்தை விடவும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மொரஹெட்டிய, மாகுர உள்ளிட்ட பகுதிகளில் சிறு வெள்ளப்பெருக்கு பதிவாகியுள்ளது. எனவே ஆறுகளை அண்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானத்துடன் செயல்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு நாடாளாவிய ரீதியில் தொகுதி வாரியாக நடத்த திட்டமிட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முதலாவது பொதுக்கூட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளதாக தெரிய வருகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கலாவெவ தொகுதியின் பிரதம அமைப்பாளர் SM ரஞ்சித் சமரகோன் இதனை குறிப்பிட்டுள்ளார். 26 தேதி பிற்பகல் 3 அனுராதபுரம் தலாவ நகரில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் முதலாவது பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பொதுஜன பெரமுனவின் இளைஞர் அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் உட்பட கட்சியின் மூத்த தலைவர்கள், அனைத்து செயல்பாட்டாளர்களும் கிராம மட்டத்தில் அணிவகுத்து கலந்து கொள்ள உள்ளனர். அரசியல் தளத்தில் எதிரணியினர் எவ்வளவு அவதூறு செய்தாலும் பொதுஜன பெரமுனவின் பலத்தை எதிர்வரும் 26 தேதி நாட்டிற்கு எடுத்துக்காட்டப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இம்மாதம் இறுதி வாரத்தில் ஜாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வருகின்றது.
கிளிநொச்சி மாவட்டத்திற்கு வருகை தரும் ஜனாதிபதி கிளிநொச்சி மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட வைத்தியசாலை கட்டடம் ஒன்றை திறந்து வைத்த பின்னர் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டடம் ஒன்றை ஜனாதிபதி திறந்து வைக்கவுள்ளார். யாழ்ப்பாண விஜயத்தின் போது வெளி வடக்கு பகுதியில் ஒட்டகப்புலத்திற்கு செல்லும் பிரதான பாதையினையும் உத்தியோகபூர்வமாக மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வும் இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினர் தற்போதைக்கு யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு விஜயம் செய்து ஜனாதிபதியின் விஜயம் தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளை அவதானித்து வருகின்றனர் என தெரிய வருகிறது. மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகளை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க நாலு வரி கால அவகாசம் வழங்குமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மே மாதம் முதலாம் தேதி ஆணைக்குழுவிடம் முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்படவிருந்த போதிலும் மின்சார சபை விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த 10ஆம் தேதி வரை காலத்தை நீடிக்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்தது. எவ்வாறாயினும் கடந்த 10ஆம் தேதி இலங்கை மின்சார சபை உரிய முன்மொழிவுகளை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கவில்லை என பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்தார். மேலும் உரிய முன்மொழிவுகள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் ஜூலை மாதம் மின்கட்டண குறைப்பு சதவீதம் குறித்து அறிவிக்கப்படும் என்றும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டளவில் இராணுவத்தினரின் எண்ணிக்கையை 1 லட்சமாக கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டாரதினகோன் தெரிவித்துள்ளார். அதன்படி எங்களிடம் 2,08,000 வீரர்கள் உள்ளனர். அதனை 1 லட்சம் வரை கொண்டு வர வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் யாரையும் நீக்குவதற்கு எதிர்பார்க்கவில்லை. இராணுவத்தில் ஏற்படும் இயற்கையான குறைவை கணக்கிட்டு 2030க்குள் இராணுவத்தினரின் எண்ணிக்கையை 1 லட்சம் அளவில் வைத்திருப்பதே எங்கள் தற்போதைய எதிர்பார்ப்பாகும். மேலும் கடற்படை மற்றும் விமானப்படை பலப்படுத்தப்பட வேண்டும் என்றார். இதேவேளை 55 வயதிற்கு மேற்பட்ட சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் கடமையாற்றும் போது யுத்தத்தில் உயிரிழந்த அல்லது முற்றாக அங்கவீனமடைந்த இராணுவத்தினருக்கான சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேத்தலாவு கார் ஓட்ட பந்தயத்தின் போது இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்து பதுனி போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்து 16 வயது சிறுமி உயிரிழந்துள்ளதாக தேத்தலாவு போலீசார் தெரிவித்துள்ளனர். தியத்தலாவ கலதந்த ஹெலஹெதர பிரதேசத்தில் வசித்து வந்த WP சட்சராணி சார்மிந்தி என்ற 16 வயது சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதற்கமைய தியத்தலாவ கார் ஓட்டப்பந்தய விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி இடம்பெற்ற ஃபோக்ஸ்கில் சூப்பர் கிராஸ் 2024 கார் ஓட்ட பந்தய போட்டியின் போது இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது. இந்த போட்டியில் பங்கு பற்றிய 1500cc பந்தய கார் ஒன்று பந்தய பாதையை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதுண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது. இந்த விபத்தில் 8 வயது சிறுமி உட்பட 7 பேர் உயிரிழந்திருந்ததுடன் 21 பேர் காயமடைந்திருந்தனர். இந்நிலையில் இந்த விபத்தில் காயமடைந்த நிலையில் பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பாராளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் செய்வதன் மூலம் இஸ்ரேலிய போரை நிறுத்த முடியாது என தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் சில அரசியல் குழுக்கள் முஸ்லிம் மக்களின் வாக்குகளை பெறும் நோக்கில் இலங்கை இளைஞர்களின் எதிர்காலத்தினை பலிக்கடாவாக்க முயல்வதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இஸ்ரேல் நாட்டினால் வழங்கப்படும் தொழில்களை அளிக்க சிலர் முயற்சிக்கின்றனர். சுமார் 40,000 பேரை அதிக சம்பளம் பெறும் தொழிலுக்கு அனுப்ப நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அது நடந்தால் நம் கிராமத்தில் இளைஞர்கள் வெற்றிகரமான தொழில் அதிபர்களாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். யார் என்ன சொன்னாலும் இஸ்ரேல் நாட்டிற்கு வேலையாட்களை அனுப்புவதை நிறுத்த மாட்டோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு மதுபான சாலைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையில் வெசாக் வாரம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 23ஆம் மற்றும் 24ஆம் தேதிகளில் மதுபான சாலைகள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெசாக் பண்டிகை தினங்களில் இறைச்சி கடைகளும் மூடப்படும். இம்முறை வெசாக் பண்டிகைக்கான அலங்காரங்களில் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இம்மாதத்திற்குள் உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளை வெளியிட முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார்.
இதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் பரீட்சைகள் திணைக்களத்தில் இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதேவழி நேற்று முன்தினம் நிறைவடைந்துள்ள கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகளை வெளியிடுவதற்கு சுமார் 4 மாதங்கள் எடுக்கும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். சாதாரண தர பரீட்சையின் சில பாடங்கள் தொடர்பில் செயல்முறை பரீட்சைகள் நடத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகள் செப்டம்பர் மாத நடுப்பகுதியில் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கலந்துறை பாடத்துறையில் உள்ள பிறப்பில கல்லூரி ஒன்றின் பெண் ஆசிரியர் ஒருவர் ஓட்டி சென்ற சொகுசு கார் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பானந்துறை நிப்டாவு சந்தையில் வசித்து வந்த அவித்யா ரசீது பெர்னாண்டோ என்று 18 வயதுடைய இளைஞனை விபத்தில் உயிரிழந்துள்ளார். பானந்துறை கொரண வீதியில் பின்கொட்டுவ பிரதேசத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பண்டாரகவில் இருந்து பானந்துறை நோக்கி சென்று கொண்டிருந்த போது எதிர்த்திசையில் வந்து மோட்டார் சைக்கிள் மீது கார் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரான இளைஞன் பானந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின் உயிரிழந்துள்ளார். கைது செய்யப்பட்ட ஆசிரியை பானந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த உள்ளார். கண்டி நுகவெலு பகுதியில் கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய பின்னர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியை கடத்த முற்பட்டு 4 சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான சந்தேக நபர்களில் 24 வயதுடைய ஒருவர் குறித்த மாணவியுடன் நெருங்கிய தொடர்பை பேணியமையும் தெரியவந்துள்ளது. குறித்த நபர் அபிசாவளி கொஸ்கொடு பகுதியைச் சேர்ந்த மாணவர் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சந்தேக நபர் தமது 3 நண்பர்களுடன் வேன் ஒன்றின் ஊடாக கண்டி பகுதிக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் பரீட்சை நிறைவடைந்து தமது 2 நண்பர்களுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியை குறித்த நால்வரும் வலுக்கட்டாயமாக வேனிலேற்றி தப்பி சென்றுள்ளனர். இதன் பின்னர் குறித்த மாணவியின் நண்பியொருவர் அவர் கடத்தப்பட்ட வாகனத்தின் இலக்கத்தை காவல்துறையினருக்கு வழங்கியுள்ளார். இதனையடுத்து குறித்த மாணவியை கடத்திய 4 சந்தேக நபர்களும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இறந்த பெண் ஒருவர் உயிருடன் இருப்பதாக போலி ஆவணம் வழங்கியதாக கூறப்படும் கிராம உத்தியோகத்தர் ஒருவர் களத்துறை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். களத்துறை தேக்குவத்து கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் கடமையாற்றும் கிராம உத்தியோகத்தர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் வஸ்கடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய நபர் ஒருவர் என போலீசார் தெரிவித்தனர். இவர் கடந்த 2021 களத்துறை பிரதேசத்தில் உள்ள மற்றொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் போது இறந்த பெண் ஒருவர் உயிருடன் இருப்பதாக போலி ஆவணம் ஒன்றை தயாரித்து பள்ளிவாசல் ஒன்றிற்கு வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து இந்த போலி ஆவணத்தை எடுத்து சென்ற பெண் ஒருவர் இந்த ஆவணத்தை பயன்படுத்தி வேறு ஒருவருக்கு சொந்தமான காணியொன்றிற்கு போலி பத்திரம் ஒன்றை தயாரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விசாரணையில் குறித்த பெண்ணை தனக்கு தெரியாது எனவும் அவர் கேட்டதையடுத்து இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டதாகவும் சந்தேக நபர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.